எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். கொஞ்சம் புதுசாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து திருப்பி தியேட்டருக்குள்ளே வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படி ஒரு தியேட்டரில் ஃபீல்டில் வந்து வரப்பு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இதை திருப்பி நடத்துறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய பிரதர் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல் நான் ரவி பிரதர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழக்கம். ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் தான் மாறி மாறி பேசிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக படம் பண்ணணும் இப்படி ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் ஒரு பக்கம் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவரும் சில படங்கள்லாம் ஆரம்பித்தார். இதே ஸ்டேஜில் ஒரு வேறு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நானும் அவரும் இன்னொரு டேரக்டரோட சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, எதுக்கு வேண்டாம், எதுக்கு நீங்கள் வந்து கரியரில் நல்லா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. இதை நான் அவருக்கு மட்டும் சொல்ல, அவருக்கும் இதே மாதிரி தான் என்னை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எதுக்கு இந்த ஹீரோட அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் ஒன்று மிஸ் ஆச்சு. அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, வெளியில் சொல்கிற காரணங்கள் வேறு, அது உண்மையான ரீசன்ஸ் என்னென்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆனப்போ திருப்பி அது சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து எடுத்து கொடுத்த மாதிரி நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னாங்க. நானும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை, ரவி பிரதர் வந்து கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு. பட் அதுக்கான நேரம் அமைஞ்சு வரணும் அப்படிங்கிறது நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், அவரும் காத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து என்கிட்ட அவரை பற்றி சொன்னது மட்டும் இல்லை, என்னை பற்றி அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சாம்சங் வச்சு பண்ணணும், இப்போது நீங்கள் வேறு ஏதாவது பெரிய ஹீரோ வச்சு பண்ணுங்கள், மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஓடுற குதிரையை வச்சு பண்ணுங்கள் இப்படின்னு சொன்ன நிறைய பேரும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் அவர் கூட பண்ணணும்னு நான் மனசில் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவரும் என் கூட பண்ணணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் சைலண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தோம். வெற்றி தோல்வி அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அந்த ப்ராஜெக்டை வந்து நல்லபடியாக ஆரம்பித்து எக்தம் ஒரே ஷெட்யூலில் வந்து அந்த ஷூட்டிங்கை முடித்து 3 சாங்க்கு வந்து மிகப்பெரிய லெவலில் செலவு பண்ணி, நான் கூட கேட்டேன் எதுக்கு பிரதர் இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு. இல்லை இல்லை, ப்ராஜெக்டில் வந்து எங்கே செலவு பண்ணால் எங்கே நாய்ஸ் க்ரியேட் ஆகணுமோ அங்கே செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 சாங்க்கு பெரிய செலவு பண்ணி இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் கொண்டு வந்து ஒருத்தருக்கும் 1 பைசா பாக்கி வைக்காமல் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கொண்டு வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அன்றைக்கி நான் வச்சுருக்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரை வந்து ராங்குன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ பிரதர், உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. Thank you for having the trust. Ravi brother porthorikkum I think producers like him romba mukkiyam because romba passionate ah irukkar. Inge oru 10 paisa kammi pannalam, oru 10 paisa kammi pannalam, idhu edhukku indha selavu pannanum appdi nenikkira edathila vandu indha edathila selavu panna idhukku oru noise create aagum paravaalla indha 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 oru vishayathukku nama selavu panna indha oru song selavu panna appdi nenikkira oru producer projectukku nallabadiya vandha andha content kulla screen kulla enna theriyunumo adhukku selavu pandra oru producer. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில், பட் ஒரு வளர்ந்த ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஸோ அந்த விதத்தில் வந்து ரவி பிரதரை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டும். ஸோ இன்றைக்கி முருங்கா சிப்ஸ் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னா, ஐ வுட் சே தி ஒன்லி சோல் ரீசன் வந்து அது ரவீந்தர் சந்திரசேகர் மட்டும்தான். அவரோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான் இதுன்னு நான் சொல்லுவேன். நான் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் என்னை ஏற்றிட்டாங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ரவீந்தர் சார், டைரக்டர், இந்த டீமுக்கு எல்லோரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாந்துன்னு சொன்னார் இது மாதிரி வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் அடித்தேன், வந்துட்டார் அண்ணன் அப்படின்னு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 12-13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கேன் நான் வாய்ப்பு தேடி. அப்போ டெய்லியும் வந்து பாக்யராஜ் சாருக்கு அவர் நினைவு தானே தெரியல, ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்ட நடைமுறை. டெய்லியும் வந்து அவர் ஆஃபீஸ் வெளியில் வந்து அந்த டீ கடை ஒன்று இருக்கும், ஒரு ஆஃபீஸ் வெளியில் வந்து ஒரு தள்ளுவண்டி ஒன்று இருக்கும், அங்கே தான் உட்காந்து இருப்பேன் டெய்லி ஒரு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது ஒரு டெய்லியும் ஒரு சார் வந்து உட்காருவார், அப்பப்போ பார்ப்பார், சொல்கிறேன் அப்படின்னு. ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த படத்தில் சித்து ப்ளஸ் நடிச்சிருக்கேன், அது சாந்தனுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரே ஒரு ஷார்ட்டு மட்டும் நான் நடிச்சிருப்பேன், அந்த வில்லன் குரூப்பில் வந்து ஓரமாக நின்று இருப்பேன். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த பாக்யராஜ் சார் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன பண்ணுமோ அதான் கொடுத்தாரு. நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறேன்றதுனால அவரை நான் திரும்பி பார்க்க போகிறது தப்பு இல்லையா, அதனால தான் என்ன டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சாந்தினா நான் வரேன் சொல்லி நான் வந்தேன். நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து பாக்யராஜ் சார். நான் எங்கள் டீம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட நான் சொல்லிகிட்ருப்பேன்,
அவர் படங்கள் தான் நிறைய நான் பார்ப்பேன். அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ஜாம்பவானோட மாவன் வந்து நடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கணும், ஏன்னா நம்மளும் போய் நின்று இருக்கணுங்க. அதனால தான் நான் அந்த படம் கண்டிப்பாக பண்ணேன். சாந்தனும் நான் மீண்டும் மீண்டும் உங்கள் கூட நீங்கள் என்ன படம் பண்ணாலும் நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது என்ன அலாரம் மாதிரி மூணு வேளை சாப்பாடு மாதிரி சொல்லுங்கிறேன். ஆ ஏற்கனவே பஞ்சாயத்து போயிடுது. இந்த லாக்டவுனில் வந்து இந்த 2 வருஷம் எல்லாருமே இழந்துட்டோம், அதனால கொஞ்சம் டைட் ஒர்க்காக போயிட்டுருக்கு. மீண்டும் இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா தயாரிப்பாளர்கள் எல்லாருமே நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, நடிகர்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் இதுவரை எந்த மேடையில் இவ்வளோ நான் பேசுனதில்லை, நான் ஃபஸ்ட்டு முறை பேசுகிறேன். சினிமாவை நல்லபடியாக இருக்கும், இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா பேசியிருந்தால் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. நன்றிங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னடா எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால் நான் பாக்யராஜ் சார் பற்றி பேசி ஆகணும். ஸோ ஆக்சுவலாக சார் இங்கே தான் இருக்கீங்களா? என்னன்னா நான் கொஞ்சம் மெதுவாக போகலாம் நினச்சேன், ஆனால் இங்கே கொடுக்குற பில்டப்பில் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ ஒரு நடித்த படத்துக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் வந்தா பண்ணால் கூட என்னோடய ப்ரொடியூசர் என்னை எப்படி ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கூப்பிடுவாரான்னு தெரியாது. ஆனால் இந்த ப்ரொடியூசர் லாஸ்ட்டு 1 வீக்காக ஃபோன் பண்ணி இன்றைக்கி காலைல பால் போடுற மாதிரி 3:30 நேற்று நைட்டு ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற மாதிரி 9:30 வந்துடுவீங்களே வந்துடுவீங்களே 11 நான் ஃபோன் பண்ணேன், பிரதர் வரமாட்டேன்னு மட்டும் சொல்கிறாரு. இப்போ வரேன்னு சொல்கிறது தான் ஃபோன் பண்ணேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டைட்டில் தான், ஏன்னா வந்து ஒவ்வொரு படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த டைட்டிலில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. என்னென்னா சிப்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஹெல்தி எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் முருங்கா சிப்ஸ் சாப்பிடுங்க அது நல்லதுன்னு சொல்ல வர அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடியூசரும் கதை கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக எடுப்பாங்க. நம்ம ப்ரொடியூசர் பார்க்கும்போது சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அவருக்கு. ஸோ பிடிக்கும் ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் ரெண்டாவது என்னோடய சில முக்கியமான மக்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அதில் வந்து சாந்தனும் என்னென்னா தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபோன் கூட அவன் பண்ணவே இல்லை எனக்கு. இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணுறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எல்லாத்துக்கும் கூப்பிடுவோம், ஆனால் வந்து இன்றைக்கி கூடவேலை மச்சான் இல்லை இருந்தாலும் நான் வந்துட்டேன். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டை உங்கள் ஃப்ரெண்டு எந்தளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவன் என்னை டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த சிசிஎன் மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரூம்மேட்டு, மேட்ச்சு ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு வந்து நைட்டு தூங்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும், பக்கத்தில் பேசினே இருப்போம் நைட்டு ஃபுல்லாக. ஏய் என்னடா நாளைக்கு காலையில் உங்கள் மேட்ச் இருக்கிற தூங்கலான்னு கேட்டால் லவ் வருது. இப்போ அந்த டைமில் வந்து என்னென்னா யார் கூட சொல்லமா அது வேறு இருக்கா, ஏ நீயே இடம் ஆகிட்டு இல்லை இல்லை கீயோட அளவு. அண்டு அந்தளவுக்கு அவன் லவ் பண்ணி மேட்ச்சு வழியெல்லாம் பாடி வழியெல்லாம் தெரியாமல் லவ் பண்ணாலும் இன்றைக்கி ஏதோ ஒரு ஷா சொன்னார் வீட்டில் மட்டும் வில்லனாக இருக்கேன்ட்டு அப்படி இல்லை ரொம்ப ஹீரோ தான் அவர். அண்ட் மச்சான் நான் உங்களே சீரியஸ்லாம் நான் சொல்கிறேன், வெரி டேலண்டட், நீ நல்லா நடிப்ப, ஸ்மார்ட்டாக இருக்க, டான்ஸர் எல்லாமே பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் பீன் யூ ஹவ் டு பி இன் த ரிங், யூ ஹவ் டு பி இன் த ரிங், உன் டைம் வரும். அப்போ வந்து இன்றைக்கி நீ சொன்ன தெரியுமா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் எந்த படமும் வரலன்னு சொன்னிய, உலகத்துலேயும் எந்த படமும் வரல லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ அதனால் நீ வருத்தமே பட வேணாம், உன்னோட டைம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் வில் பி ஃபேன்டாஸ்டிக். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தரும். அண்ட் ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் தரன், வெரி வெரி டேலண்டட். நான் ரேடியோ டைம்ஸ்லேருந்து அவரோட பாட்டு நிறையா போட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஓட் பி அ வெரி பிக் பொசிஷன் இன் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி பிரதர், டைம் இஸ் நாட் டூ ஃபார் ஃபார் யூ. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அது சொல்லும் போது வந்து நிதின் சத்யா சிரிக்கிறார், அதுதான் வந்து இங்கே ஒரு ஹைலைட்டே. இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸு நீ பக்கத்தில் எங்களெல்லாம் பற்றி பேசுகிறேன் நீ. ஓகே, அப்புறம் இப்போ நான் பாக்கிராஜ் சார் இப்போ வரேன். என்னென்னா சார் வந்து இந்தியாவிலேயே வந்து பெரிய டைரக்டரு, ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு, இது வந்து பாண்டியராஜ் சார் வந்து சொன்னார். பாண்டியராஜ் சார் சொன்னார் ஒரு நாள், அவர் வீட்டில் பிருத்வி அவரோட வீட்டில் இருக்கும்போது சொன்னார், இவர் வந்து ஒரு கதை கேட்டிருக்காரு. அந்த கதை கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னப்பா இது நம்ம அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறோம், இந்த கதை லைட்டாக அந்த கதையில் சாயலில் இருக்கே, அப்போ இது பண்ண வேணாம், பாருங்கள் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போகிற படம் இது பண்ண வேணாம், நீ என்ன பண்ணுற, இவங்க வழக்கமாக இருக்கிற அந்த லாட்ஜில் ரூம் போட்டு பாண்டியராஜ் சார் வந்து வெளியில் உட்கார வச்சுட்டு உள்ளே எழுதுறாரு கதை. இது மாதிரி அவருக்கு தேவையான விஷயம் அந்த டைமில் எல்லாத்தையும் வாங்கி வச்சு, டீ டீ தான் சொல்கிறேன், டீலாம் வாங்கி வச்சுட்டு வந்து நீ படுத்துக்கொண்டாராம், 3 எழுப்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னா, ஒரு 3 ஒரு 1 ஃபுல்லாக 1 ரெடி பண்ண சொல்லி தான் இன்று போய் நாளைவா அவர் கதை. இதெல்லாம் வந்து யாருன்னா ஒத்துக்க முடியுமா? அதெல்லாம் பாண்டியராஜ் சொல்லும் போது அப்படியே ஃபுல்லாக இருக்குது. எப்பா இன்றைக்கி
நம்மளே நிறைய படம் பார்க்குற நிறைய டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி சைடில் அதில் தான் சார் இருக்குது. அந்த ஹீரோ அந்த சைடில் படிக்கட்டில் போகிறான், இங்கே நம்ம லிஃப்ட்டில் வச்சுக்கலாம் சார் அப்படின்ட்டு நம்ம என்ன வேணால் மாற்றி அப்படி பண்ணுறதுலாம் நிறையா இருக்குது. ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக பண்ணியிருக்காரு. இவ்வளோ சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அவளை ஃபாலோ பண்ணுற விஷயம் நிறையா இருந்தாலும் சாந்தனுவே ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்த நான் சார்கிட்டேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது என்ன, அவரோட டான்ஸ் தான். ஏன்னா அந்த டான்ஸ் சார் எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு மட்டும்தான் சார் தெரியுது. ஏன்னா நான் வந்து மாஸ்டர்லாம் இங்கே இருக்காங்க, ஒரு ரைட் கால் எடுத்து வச்சு ரைட் கையும் ஒரே டைம் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்போ தெரியுதுனா நம்ம பின்னாடி ஆடுறவங்க வந்து நம்ம பின்னாடி ஒரு சவுண்டு போடுவாங்க, ஐயோ ரைட்டு போகுது. அப்புறம் ஒரு லெவலுக்கு மாஸ்டர் சொல்லிடுவாங்க, இல்லை இல்லை அவர் என்ன பண்ணுறதோ பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு குருவாக இருக்க பாக்கியராஜ் சார், ஆல்ரெடி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க, இதுக்காக ஒரு நல்ல சுற்றுலா கூட வந்துடாதீங்க. எனக்கு வந்து என்ன ஆசைனா சாந்தனுவும் அந்த மாஸ்டரும் அந்த டான்ஸ் ஆடினாங்க தெரியுமா ரெண்டு பேருமே, அது மாதிரி நானும் பாக்கியராஜ் சார் ஒரு படத்தில் ஆடணுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிச்சயமாக வந்து அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நானும் வெயிட் பண்ணுறேன் சார். நீங்கள் பண்ணிக்கலாம் சார் கூட இருந்தா ஓகேன்ட்டாரு, ஆடியோ லான்ச்சுக்காக நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரொடியூசர் சார், உங்கள் இன்டர்வியூஸ் தான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த லாக்டவுன் அப்புறமா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது இங்கே இருக்கிற செவிக்குமார் சார், ஞானவேந்திரா சார், தனஞ்செயந்திரா சார், எல்லா மயில்சாமி சார் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, த ரைட் டேலண்ட் ரைட் பீப்புள் வில் கம் ஃபார்வர்ட் இயர் ஆஃப்டர் அது காப்பாற்றுறது இந்த உலகத்தையே. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான், இப்போதைக்கு தேவை ஹியூமர் அண்ட் லவ், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம், மற்ற எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. ஜாலியாக இருங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு டீமுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், பிகாஸ் படத்தை பற்றி எங்கள் சார் பேசிடுவார், ஸோ அவரே ஃபுல் கண்டென்ட் கொடுத்துருவார். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர், பிகாஸ் இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு அவர் தான் பேசினார். இந்த படத்தை எப்படி வைடாக ரீச் பண்ண முடியும் அண்ட் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், பாட்டுக்கு என்ன செலவு பண்ணலாம், அதில் வந்து பர்டிகுலராக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணி பண்ணார். ஸோ அது ரொம்ப எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லி முடிச்சுருந்தேன், நான் ரொம்ப நேரம் சாம்சன் சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு தான் இருந்தேன். சிரிச்சு முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு தமிழ் பேசுகிற பொண்ணு வேணும் அண்ட் நிறைய டைலாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் பர்டிகுலராக சொன்னார். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் வண்டர்ஃபுல் வாக்கிங் வித் யூ. அண்ட் டிஓபி சார், டிஓபி சார் விஷுவல் பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. அண்ட் தரன் தேங்க்யூ ஸோ மச், ஏன்னா என்னோடய கரியர்லேயே ஃபஸ்ட்டு எனக்கு ஹிட் ஆன பார்த்து, ஏன்னா லைக் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஒரு சின்ன படத்துலேருந்து வந்து, லைக் ஐ வாஸ் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், பட் இந்த படத்தில் இந்த சாங் மட்டும் இல்லாமல் அப்படியே கான்ட்ராஸ்டாக மெலோடி அண்ட் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேணி வந்து எங்களோட டீமோட டார்லிங் அவங்க, ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆர்ட் டைரக்டரும் நான் மீட் பண்ணி எனக்கு பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடச்சிட்டே இல்லை, ஆனால் அவங்க எப்போவுமே ஸ்பாட்லேயே இருப்பாங்க அண்ட் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அண்ட் நாங்கள் எப்போல்லாம் டவுன் ஆனாலும் அவங்க தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங், தேங்க்யூ. அண்ட் இது உங்களோட ஃபர்ஸ்ட் டேஸ், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ அது ஈக்குவலாக நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. அதாவது பொதுவாக ஒரு கதை பண்ணும்போது ஆடியன்ஸ் எங்கே கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் ஒன்று இருக்காங்க. ஆடியன்ஸ் எங்கே கனெக்ட் ஆகிறான், அவன் கனெக்ட் ஆகலை அப்படின்னா படம் அங்கேயே விழுந்துடும். ஸோ கனெக்ட் ஆகணும், அவன் தன் கதையை அதை பார்க்கணும், தான் அது உள்ளார இறங்கணும், எந்த இடத்துல அவன் இறங்க போகிறான் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு டிஸ்கஷன்லையும் இதை நாங்கள் பேசுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் முதலிடம். ஸோ முதலிடங்கிறது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாமல் உட்காரும்போது பெரிய சேலஞ்சாக இருந்தது. எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு ரூமு அதுக்குள்ளார ஒரு பையன் பொண்ணு எப்படி இது கதை பண்ண முடியும் அப்படின்னு, பட்டு அடுத்த மாதிரி முடியாது அப்படிங்கிறத முயற்சி பண்ணோமே அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஆர்கனைஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் டிஸ்கஷன் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றி நிறையா, அதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என் நண்பன் வெங்கட். ஸோ அப்படி பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது சொன்னோடனே டக்குன்னு ஃபயர் ஆகிடுச்சு. அவர் மற்ற கதைகள்லாம் கேட்டு அந்த கதையெல்லாம் விட்டு ஆரம்பிச்சிருக்கேன் கதையாக இருக்கார். ஸோ அப்போ எனக்கு பவுண்டு ரெடியாக இருந்துச்சு, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். ஹீரோ யார் பண்ணலாம்,
அப்படிங்கும்போது சக்தி எனக்கு வழிபட்டு கொடுத்தாரு. சாந்தனுக்கும் எனக்கும் அவங்க வழிபட்டு கொடுத்தது சக்தி தான். ஸோ வந்து சாந்தனுக்கு கதை சொல்கிறதுக்காக என்ன அனுப்புகிறார் ப்ரொடியூசர், சாந்தனுக்கு கதை சொல்ல போகிறேன். கதை சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் ப்ரொடியூசர் ஃபோனு, என்னங்க பண்ணீங்க, சாந்தனு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு, இமீடியட்டாக அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுக்க சொல்கிறாருன்னு. இல்லை நான் ஆல்ரெடி அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு அந்த கதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தியேட்டர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இது கதை. வீட்டில் உட்காந்து பார்க்குற படமாகவும் இது மாறணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் என்னை வந்து அழுத்தினார் ஒரு இடத்துல. நான் வந்து சொல்லுவாங்க தியேட்டருக்கு வர நீங்கள் விசிலடிக்கிட்டு சார் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக உருவாக்கின கதை. பட் இது இன்றைக்கி ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக மாறி இருக்கு. அது வந்து பாக்யராஜ் சாருடைய அந்த ஒரு பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக இதுக்கு முதல்ல டைட்டில் முருங்கக்காய் சிப்ஸ் முந்தானை முடிச்சு டூ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அப்புறம் முந்தானை முடிச்சு வந்து அவங்க அதோடைய அதை ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று முருகன் இந்த டைட்டில் சொன்னது. எஸ் இந்த டைட்டில் சொன்னது வந்து ப்ரொடியூசர் ரவி சார் தான் டிஸ்கஷன் பண்ணி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து முதல்ல இதுக்கு வந்து மறந்து சேர்க்கை அப்படின்னு நம்ம சிவாவுடைய பேட்டனில் எம்சி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அப்புறம் மறந்து சேர்க்கைனா ரீச் ஆகாது அப்படிங்கும்போது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கும்போது முருகன் சிப்ஸ் அப்படிங்கிற டைட்டில் சொன்னது என்னுடைய தயாரிப்பாளர் தான். ஸோ வந்து முதல்ல அதுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்திருக்க அனைத்தும் மக்களுக்கும் முதல் நன்றி. முதல்ல திங்கக்கிழமை அதுவுமா ஒரு பிகினிங் ஆஃப் த வீக்கில் எல்லோரும் எவ்வளோ பிஸி, எனக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ பிஸின்னு. அப்படி இருந்து ஒரு ஷோ முடிகிற வரைக்கும் இருந்து பொறுமையாக ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறார், அந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த சப்போர்ட்டுக்கு நாம் கூட இருக்கணும்னு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸ்பெஷலி ஆன் அ ஸ்பெஷல் நோட் நான் நிறைய பேர் தேங்க் பண்ண பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மாதிரி ஆடியோ லான்ச் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, நீங்கள் யார் எந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிடலாம், அவரை கூப்பிடலாமா, இவரை கூப்பிடலாமா, எங்களை கூப்பிடலாமா, இந்த மாதிரி பயங்கரமாக பேசிக்கலாம், அப்போ தான் வந்து ப்ரெஸ் கவர் பண்ணுவாங்க, மீடியா டைரக்ட் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஆடியோ லான்ச் பண்ணணும் முடிவு பண்ணதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, ஏற்கனவே ஷா சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த படம் கொரோனா பீரியட் அப்போ ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால் இது ஒரு ஓடிடி தளத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இசை வெளியீட்டு விழா வைக்க முடியாமல் போயிருப்பேன். அது என் டைரக்டருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு படம் பண்ணுற ஒவ்வொரு டேரக்டருக்கும் அதிகபட்ச ஆசை ஒரு இசை வெளியீட்டு விழா, அதுவும் சத்தியமில் நடக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அது அவங்களுடைய பிகஸ்ட் ரீச்சான ஒரு பெரிய சந்தோஷம், படம் வெற்றிக்கான ஒரு ஆரம்பம். அப்படி தான் அவங்க அது கருதுகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் என் டேரக்டருக்கு நடக்காமல் போயிடுமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் நாம் நினைக்கிற சிவகார்த்திகேயன் சாராக இருக்கலாம், அந்த விஜய் சேதுபதியாக இருக்கலாம், அவங்கள உருவாக்கின அத்தனை தயாரிப்பாளர்கள் இங்கே இருக்கிற அந்த தளம் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த மேடை, இந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கான மதிப்பும் மரியாதையும் அடையும். எனக்கும் ஒரு பயம் இருந்தது, எங்கே என் வாழ்க்கை 2021 அனிதான்னு போயிடுமோன்னு யூடியூப்ல. அது என்ன, அதாவது எதையோ நான் எதையோ தொட போன வருஷம் போல யூடியூப் கூட இருந்தேன். அந்த ஒரு தருணத்துல தான் என் டைரக்டர் முடிவு பண்ணார், இது ஒரு நடிப்பார் போல் இருக்கேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் பிடிச்சி என்னை இந்த படத்துல போட்டார். அப்படிதான் முதல்ல என் டைரக்டருக்கு அந்த விஷயத்துல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஆக்டர், சாந்தனோலருந்து எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சீனியர்ஸ். அதுவும் குறிப்பாக வந்து யோகி பாபு சார் பேர் காம்பினேஷன் போது எனக்கு பயங்கர பயம், இது எங்கே அதாவது எனக்கு பாதி நேரம் நான் அவர் பண்ணுறத திருச்சிட்றேன், மறுபடியும் டேக் போய்கிட்டே இருக்கு, அவர் ஒன்றுமே இல்லை, பொறுமையாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க தல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி. ஆக்சுவலாக செகண்ட் ஆஃப் காம்பினேஷன் பூரா நான் ஆக்சுவலாக நான் என்னையே நிறைய பேச விட்டார். எனக்கு அப்போவே ஒரு டவுட், இவர் சும்மாவே இருக்காரு எனக்கு, அதாவது அவருக்கு ஒரு டைலாக்கையும் என்னையே பேச வச்சாருன்னு. டப்பிங் முடிச்சோடனே போய் பார்த்து டப்பிங் முடிச்சோன்னு இப்போ புரிஞ்சு நீங்கள் ஏன் பேசாமல் இருந்தீங்க, டப்பிங் பூரா என்ன செஞ்சுட்டார். அது டப்பிங்கில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் நிறைய. ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ணும் போது ஒரு ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, முதல்ல நடிக்கிறது அதாவது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வராது பிறகு நான் எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி அந்த ஃப்ளோவில், பட் அதில் ஒரு விட்டியாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும்னு. அது வந்து மனோபால சாரமாக இருக்கட்டும், இல்லை முனிஷ்காந்த் பிரதராக இருக்கட்டும், யோகி பாபு பிரதர் எனக்கு வந்து மச் மோர் ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்து ஒரு சீனில் வந்து அடிக்கணும் யோகி பாபு சார், நான் முடியவே முடியாதுன்ட்டேன். டேரக்டர் சார் வந்து அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்து நிற்கிறாரு.
நான் அவர்கிட்ட போய் சார் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அவர் வந்து யோகி பாபு சார் கிட்ட வந்து சொன்னது தான், நாங்கள்லாம் காமெடி நடிகர்கள், நாங்கள் அடி வாங்கினா தான் மக்கள் சிரிப்பாங்க, அவங்க சிரிக்கிறதுக்கு நீங்கள் அடிச்சே ஆகணும் அடிங்கன்னார் யோகி பாபு சார். அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம், அதெல்லாம் சரி சார் நான் அடிக்கிறது எனக்கு என்னமோ சரியாக வராதுன்னு. அப்போ வந்து மனோபாலு சார் தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் கொஞ்சம் கிட்ட கிட்டக்க வந்து டேய் ரவி அவன்கிட்ட எவ்வளோ நாள் டேட் கேட்டேன் அப்படின்னாரு. கேட்டேன் சார் ஒரு 7-8 நாள் கேட்டேன். அதை மனசில் நினச்சிக்க ஒரு அடி அது அது அந்த ஹோல் என்விரான்மெண்ட்டில் எனக்கு வந்து அக்ஷா அதாவது எவ்வளோ வேணால் பேசலாம், கேமரா முன்னாடி போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது, அந்த அந்த ஒரு விஷயத்த எனக்கு வந்து ஆன் ஸ்பாட்டில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இந்த இங்கே இந்த பழகி போச்சுன்னு இந்த ட்ரெய்லரில் லாஸ்ட்டாக வச்ச காமெடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த காமெடியை அந்த ஆன் ஸ்பாட்டில் கொண்டு வந்தவரே அவர் தான். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு சீன் அதுக்கு அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஷார்ட் சீன் எடுக்கும் போது பணம் போச்சான்னோடனே எனக்கு என் ஃப்ளோவில் மனசுக்குள்ளே இருந்துட்டு வந்துருச்சு பழகி போச்சு அப்படின்னு அதை சொல்லிட்டு திரும்பினா அப்புறம் வெளில வந்து இது ட்ரெய்லர் கட்டில் வச்சுருங்க பாஸ் அப்படின்னாரு. அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா நேச்சுரலி அதாவது ஒரு ஒரு படம் எடுக்கும் பொழுது பாதி பேர் இருக்கிறவங்க நிறைய பேர் அதுவும் ஏகப்பட்ட பேர் என்னோட ஆரம்ப காலத்துல இருந்திருக்காங்க, டி குமார் சார், ஞானவேல் சார், தனஜயன் சார், தேனப்பண்ண, இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக என்னன்னா என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் அந்த ஏகப்பட்ட இடத்துல அடி வாங்கும் போது காப்பாற்றுற ஆட்கள் இவங்க தான். நிறைய ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் இவங்க எல்லாமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம் வந்து இதெல்லாம் கோவிட் முன்னாடியே அப்படி இருந்தது, இந்த கோவிட் டைம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு படம் கஷ்டமோ எல்லாம் தேட்டரில் போய் தான் பார்க்குறீங்க படத்தை, பட் இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணி போய் பாருங்கள். ஓடிடியில் நிறைய படங்கள் நான் பார்த்துட்ருக்கேன், பாடல்கள் வந்து ஒரு 3-4 பாடல்கள் வர படங்கள்லாம் பாடல்கள் பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது, அந்த படம் ஹிட் ஆனால் கூட அந்த பாடல்கள் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய புதுசாக வந்துட்டு இருக்கிற யங் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ எனக்குலாம் நிறைய படம் தேட்டரில் வந்துருச்சு, இப்போ அந்த மாதிரி வந்தவங்களுக்குலாம் ஓடிடியில் மட்டும்தான் வருது அந்த பாடல்கள்லாம். ஸோ அவங்களாம் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான்லாம் வந்து மியூசிக் போட்டால் இது மெலடி தான் போடுவார் இது வராது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வெரைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் என்னையும் சரி அவர் சாந்துனியும் சரி, சாந்துனியெல்லாம் அவர் வந்து நான் எங்கே வேணால் அவரை ரேட் பண்ணலாம், ஒரு ஹாலிவுட் மூவியில் நடிகராக யோசிக்கலாம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எந்த ஹாலிவுட் ஆக்டர் கூட அவர் அளவுக்கு டான்ஸ் ஆகிறாரு தெரியல. ஸோ அவர் இன்னும் வரலன்னு சொல்கிறதே முதல்ல ஒரு தப்பான விஷயம், அவர் எங்கேயோ போயிட்டார் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி இல்லை அடுத்தது அதான் வரேன், இங்கேயும் என்ன நோண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சாந்துனுவாக இருக்கட்டும் அசுலியாவாக இருக்கட்டும் படத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மியூசிக் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர படங்கள் எல்லாத்தையும் மியூசிக் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மிர்ச்சி சிவா குரோ, உங்களை பற்றி சொல்லாமல் இந்த விழா முடியாது. இந்த விழாவோட நாயகன் கண்டிப்பாக வந்து நான் கிடையாது, இந்த ப்ரொடியூசர் உங்களை பற்றி வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றதில்ல. ஓகே தேங்க்யூங்க, தேங்க்யூ ஆல் ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர்.